வணக்கம் இது சரவணா கேமிங் என்னோட பேர் சரவணா நம்ம இன்னைக்கு ஸ்லெண்ட்ரிநாதா ஸ்கூல் ரீமாஸ்டர் தான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படி இன்னும் ரீமாஸ்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரானியர் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பேர் செட் பண்ணி வச்சுங்க ஓவா அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு ஹார்மோனில் தான் ப்ளே பண்ண போகிறோம் நம்ம இந்த ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு மொத்தம் எட்டு ஃபியூஸு கூடவே வந்து டெடிபியரை கண்டுபிடிச்சா தான் எஸ்கேப் ஆக முடியும் அதனால ரெண்டு பேர் அப்பியர் ஆகிறதுக்குள்ளே நம்ம கையில் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவாங்க சிலிண்டராக பற்றி நம்மளுக்கு தெரியும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தை கம்மி பண்ணி விடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும்னு நினைக்கிறேன் எப்படி ஆகுதுங்கிறத வந்தால் தான் தெரியும் ஆனால் கிராணியை பற்றி பார்த்திங்கன்னா ஒரே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தூக்கிடுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஹெல்த்து தான் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஒரு லைஃப்பும் கிடையாது ஸோ ஹெல்த் பேக் கிடைக்கிறத வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சமாளிக்கணும் முக்கியமாக கிராணிக்கிட்ட வந்து மாட்டிக்க கூடாதுங்க அதுதான் முக்கியம் ஓகே இங்கே வந்து ஹெல்த் பேக் இருக்குதுங்க அது தேவைப்படும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ரூம் அக்சஸ் பண்ணியாச்சு ஆனால் எதுவுமே வந்து இன்னும் கிடைக்கல இங்கேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குதா ஐயோ இன்னங்க ஏதாச்சும் கிடைக்கணும்னு பார்த்தா ஸ்ட்ரெண்டில் வந்து வந்துட்டு போயிருச்சு ஸோ ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து வந்து கம்பெனி விட்டுருச்சு அப்போ ரொம்ப ஆபத்தானது தாங்க சரி நம்மளுக்கு வந்து ஹெல்த் பேக்கை யூஸ் பண்ணாலும் பத்து பர்சன்டேஜ் மிச்சம் இருக்கும் போல் ஹெல்த்து ஓகே பார்த்துக்கலாங்க ஸோ அடுத்த பேக் கிடச்சதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன் இதே நார்மல் மோடில் ப்ளே பண்ணோம்னா ஒரே பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம தேடி வந்து ஃபியூஸ் வந்து ஒன்று கிடச்சிருக்குங்க ஏன்னா ஏழு தான் இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் பார்க்குறதுக்கான வழி பார்ப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடைக்கல சூப்பர் ஒரு சாவி வந்து கிடச்சிருக்குது ஸோ இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த சாவி வேறு இது வரைக்கும் கிராண்டி கண்ணில் காணமே ஓகே ஐயோ இந்த சென்னாக தான் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்குது சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் பேக் வந்து யூஸ் பண்ணவே இல்லை அதாவது ஹெல்த் பேக்கை யூஸ் பண்ணி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்துருக்குது ஓகே இதையும் யூஸ் பண்ணிடுவோம் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்குதா சரி ஓகே சமாளிப்போம் ஸோ ஒரு கீ வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியாச்சு ஸோ இங்கே ஏதாச்சும் கிடைச்சா பெட்டராக இருக்கும் என்னங்க கீ கிடைக்குது ஒரு கீ யூஸ் பண்ணால் இன்னொரு கீ வந்து கிடைக்குது ஓகே பரவாயில்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஃபியூஸ் வந்து கிடச்சிச்சு ஸோ ஃபியூஸை கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து டெடியோட ரூம் இருக்கும் அங்கே கொண்டு போய் டெடியை வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வரணுங்க சிம்பிளான வேலை தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டெலின் அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது நம்மளையே ஓகே சொல்லி வாய முடியல கரெக்டாக வந்து நிற்கிது பாருங்களேன் இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னங்க இங்கேயும் எதுவும் இல்லை நம்மளோட லக்கா என்னன்னு தெரியலை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இன்னும் வந்து ஆறு இது கண்டுபிடிக்கணும் எல்லாமே வந்து மேலே தான் இருக்குமா ஓகே இந்த பக்கம் ரெண்டு ரூம் இருக்குது இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்த் பேக்காச்சும் கொடுங்களா அப்படே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே போயிடுச்சு இதையாச்சும் கொடுங்க ஆ சூப்பருங்க கேட்டோன்னு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஹெல்த் பேக்கு இதை வச்சு எப்படி ஒன்று இப்போதைக்கு சமாளிச்சிடலாம் ஆனால் கிராணி இது வரைக்கும் பார்க்கல இன்னும் வந்து மேலே ஃப்ளோர் வந்து போகணும் கண்டிப்பாக வந்து அங்கே தான் வந்து கிராண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே ஒரு கீ வந்து யூஸ் பண்ணியாச்சு ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக வந்து நம்ம தென்னை ஃபியூஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து கீ யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் பொருள் முக்கியமான பொருள் இருக்குங்க அட்லீஸ்ட் கீயாச்சும் கொடுப்பாங்க ஓகே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூஸ் வந்து கிடச்சிருச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீ ஏதாச்சும் கிடைக்குதா ஓகே எதுவுமே கிடைக்கல ஃபியூஸ் மட்டும் தான் கிடைச்சது அது வரைக்கும் நல்லது தான் ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்து வந்து கீழே எல்லாத்தையும் வந்து அக்சஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து போகணும் அதை போய் பார்த்துட்டு வருவோம் என்ன தான் இருக்குது அப்படின்னு ஸோ இன்னும் வந்து அஞ்சு ஃபியூஸ் வந்து மேலே தான் வந்து இருக்குது அதை கண்டுபிடிச்சி எடுப்போங்க அச்சோச்சோ கிராணி வந்துருச்சே சரி ரைட்டு இப்போ அந்த ரூம்க்கே வந்து ஓடி போயிடலாங்க ஏன்னா அந்த ரூமில் தான் வந்து பார்த்து வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து வழி இருக்குது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சுற்றி வருவோம் வேறு வழி இல்லை கிராணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடை தொடர்த்திடுவாரு ஓகே பரவாயில்ல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியமான் ஸ்பீடு தாங்க பிரச்சனை இல்லை நம்ம பின்னாடி வருது இல்லை ஆனால் அடிவாங்க வாங்காம எஸ்கேப் ஆகிடணும் ஃபஸ்ட்டு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம் வேலை முடிஞ்சது கொஞ்சம் வந்து டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிராணி வரல வராமல் இருந்தால் ஓகே ஸோ கிராணி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது இந்த இடத்துல அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல பட் ஸ்பிலெண்ட்னால் அதுக்கு தகுந்தப்பில் வந்து பார்த்திங்கனா வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஒருத்தர் மைனஸ்னால் இன்னொருத்தர் ப்ளஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க சரி அடுத்தது இங்கே எதுவும் இல்லை என்ன பாத்ரூம் ஃபுல்லாக தெரியாச்சு ஆ சூப்பருங்க ஃப்யூஸ் வந்து கிடச்சிச்சு இன்னும் வந்து நாலு ஃப்யூஸ் தான் கிடைக்கணும் இந்த ஹெல்த் பேக்கை போட்டுருவோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது ஹெல்த் வந்து ஃபுல்லாகிடுச்சு இதுக்கப்புறம் ஸ்டிலடி நான் வரட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் இல்லை கிராண்டியும் வரல ஸோ நம்ம இந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இது என்னது இந்த குழையல்லாம் எதுவும் இல்லை இங்கே ஒரு கீ கிடைக்குது மாற்றி மாற்றி கீ தான் கிடைக்கிது அத்தனை ரூமை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி தான் போல சரி ஓகே அந்த பக்கம் இருக்கிற ரூம் எல்லாமே வந்து லாக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க அதை இத்தனை கீ வந்து கையில் கொடுத்து வச்சுருக்காங்க சரி இந்த இடத்துல எதுவும் இல்லை சூப்பரு இங்கே ஒரு ஃபியூஸ் வந்து கிடச்சிச்சு இன்னும் வந்து மூணு மூணு ஃபியூஸ் தாங்க அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெடியாக கண்டுபிடிக்கணும் அதுவும் முக்கியம் தாங்க ஓகே ஜோஸ் ரெண்டிண்ணா வெளியே எட்டி பார்த்தா தப்பா கரெக்டாக வந்து நிற்கிதுங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஹெல்த் பேக்கு ஹெல்த்தை வந்து ஃபுல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறோம் இப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக நம்ம வந்து ஜெயிச்சிடலாங்க ஓகே இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை அதான் அந்த ஓரத்துலேருந்து பார்த்தா ஏதாச்சும் வந்து கிடைக்குமா அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல ஃபியூஸ் எதுவும் வைக்கணிங்க சரி நம்ம போவோங்க அந்த பக்கம் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபியூஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் சரி அஜ்ஜோக்யோ கிராணி வந்து இந்த ரூமில் போனோம்னா மாட்டிக்கும் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைனிங் ஹால் இருக்குல்ல அந்த ரூமில் போய்க்கலாங்க ஏன்னா கிச்சன் வந்து சரிப்பட்டு வராது சுற்றுறதுக்கு இதுதான் கொஞ்சம் லாங்காக இருக்குது ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஓடறதுக்கு வசதியாக இருக்கும் என்னாச்சே கிராணியை காணங்க உள்ளே வரணுமே ஆ ஐயோ கிளிச்சில் மடிக்குச்சா அப்படி தான் நினைக்கிறேன் கிராணி இங்கே வா கிராணி ஆ வருதுங்க வருதுங்க அப்படியே வா அப்படி வா இங்கே பாரு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா நான் அப்படி சுற்றி போய் வேணாம்மா சரியா ஓகே வா 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 சீக்கிரம் ஐயோ அங்கே போய் நின்றுச்சே கிராணி வருவியா மாட்டியா நீ ஏதோ கிளிச் ஆகிடுச்சி போலங்க கன்ஃபியூஸ் ஆகி நின்றுச்சா இல்லை கடலில் தெரிய மாட்டேங்கிறோமா கிராணிக்கு கண்ணு தெரியலீங்க கிராணிக்கு கண்ணு தெரியல கிராணி இங்கே வா கிராணி ஓகே அப்படியே தான் நிற்கிது நம்ம சைலண்ட்டாக எப்படி போயிடலாமா அதான் கரெக்டாக கரெக்டாக நடுவுலன்ட்டு இந்த பக்கம் வந்தால் வருது அப்போ அந்த பக்கம் போனாலும் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் நடுவில் மட்டும் வரமாட்டேங்குது ஸோ நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டே வந்தால் தான் ஈஸியாக நம்மளால் வந்து எஸ்கேப் ஆக முடியும் இல்லைன்னா கிராணி போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு எதையாச்சும் ஒரு முடிவு எடுத்தால் நாங்களும் கிராணி ஆ ஓகே அடா என்ன ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறேன் எங்கே பாரு நான் தான் நின்றுக்கிறேன் முடிஞ்சால் அடி பார்ப்போம் என்னடா இது நம்ம பேசுகிறது அது கேட்கவே இல்லைங்க கேட்கவே இல்லை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரமாக நின்றுச்சு சாரி சென்டரில் வந்து நின்றுச்சு இப்போ இந்த பக்கமும் நான் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது கிராணி போனால் கரெக்டாக வந்துடும் கிராணி வா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வா வா ஆஹா பார்த்துட்டே தான் இருக்குது ஆடா வந்து உள்ளே வரமாட்டேங்குதே சீக்கிரமாக கிராணி நீ இப்படி வந்திருந்தா நான் எஸ்கேப் ஆக முடியும் நல்ல வேலை ஸ்பிலிண்டர் அந்த கேப்பில் வரலீங்க அது ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்துருச்சு ஓகே கிராணி வந்துடுச்சு இப்போ தாங்க மனசு வந்துருக்குது அடுக்கும் சரி இந்த பக்கம் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி வந்திருக்குது இது நம்மளுக்கு நல்லதாக போச்சு ஓகே டோரை க்ளோஸ் பண்ணு டோரை க்ளோஸ் பண்ணால் தான் கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது டோர் ஓபன் பண்ணி வரதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மித்தெலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இங்கே வந்து எத்தனை ரூம் இருக்குன்னு தெரியல பார்த்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆறாவது ஃபியூஸ் வந்து கிடச்சிடுச்சு ஸோ இங்கே ஓகே யாரும் இல்லை கிராணி வரல போல சொன்ன மாதிரி வந்து வந்து கதை ஓப்பன் பண்ணலி ா என்னன்னு தெரியல பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழக்கான வெறும் கீ மட்டும் தான் கிடச்சிருக்குது மூணு கீ இருக்குதுங்க இன்னும் வந்து மூணு கீ ஐயோ என்னாச்சேனா வந்து டக்குன்னு மறைஞ்சிட்டு போயிடுச்சுங்க சூப்பருங்க டெடி வந்து அங்கே தான் இருக்குது சூப்பர் ஹெல்த் பேக்கை போட்டுக்கும் அதுவும் கிடச்சிச்சு இப்போ தாங்க ஹெல்த் பேக் ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்குது ஆஹா நம்மளுக்கு பாருங்கள் லக்கு கரெக்டாக வந்து போயிட்டுருக்கு ஆனந்தம் கீழே அந்த பக்கம் வந்து சுத்தமாக எதுவுமே இல்லைங்க எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஏன்னா கிராண்டி இந்த இடத்துல தானே இருக்குது அதனால் வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து வச்சுருக்காங்க சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து ஒரே ஒரு ஃபியூஸ் அதை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா எஸ்கே போய் ஓடி போயிடலாம் ஓகே என்னடா எம்டி ரூம் வச்சுருக்கீங்க டே இதுக்கு மேலே எங்கடா ரூம் இருக்குது ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது இது மட்டும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கீ யூஸ் பண்ணியாச்சு கண்டிப்பாக இருக்குங்க ஓகே ஸோ எட்டு ஃபியூஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் இந்த இடத்துல வேற ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பாருல்லாம வேற என்ன எடுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லைங்க ஸோ டெடி தான் எடுக்கணும் அதையும் நம்ம எடுத்தாச்சு இப்போதைக்கு வந்து வேற எதுவும் இல்லை சரி நம்ம இப்போ வந்து பதினேழு வந்து கீழே போய் ஃபியூஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே போனோம் அப்படின்னா வந்து இந்த டெடியை வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் வந்து பதிவு வந்து ஃபியூஸை வந்து தேடி கண்டுபிடிச்சது நம்ம சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓடி போய் யாரும் வரல இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கிராணி அந்த ஓரத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த டைனிங் ஹால் இருக்குல்ல அந்த ரூமில் தாங்க இன்னும் இருக்குது வெளியே வரல அது ஓரத்தில் போய் இடிச்சுட்டு நிற்கிது அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து சேஃப் தான் என்ன ஸ்லிண்டர் மட்டும் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஹெல்த் பேக் இதுக்கு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு இல்லை எனக்கு நம்ம பார்த்த வரைக்கும் எங்கேயும் இல்லைங்க எல்லா ஹெல்த் பேக்கையும் நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு சிலிண்டர் ஒரு வேலை பார்த்தாலும் வந்து இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஹெல்த் இருக்கும் அதை வச்சு நம்ம ஓடி போயிடலாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி தான் பண்ணவும் முடியும்னு நினைக்கிறேன் ஓகே சொன்ன மாதிரி கிராண்டி பாருங்கள் அங்கே தான் நின்றுக்குது குச்சி மட்டும் தெரியுது வெளியே சரி ஓகே நம்ம வந்து போயிடலாங்க ஸோ இதுக்கு பவர் கொடுத்தாது இந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த ரூமுக்குள்ளே இங்கே கொண்டு வந்து இந்த டெடியோட வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்குது சிலிண்டரினோட ச குரூப் ஃபோட்டோவோ அப்படி தான் நினைக்கிறேன் இது வந்து சிலிண்டரை அவன் அடைச்சி ரூமோ இருந்தாலும் இருக்குங்க ஏன்னா வந்து ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்குது கண்டிப்பாக வந்து சிலிண்டர் இந்த இடத்துல தான் அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று ஸ்கூலில் ஏன் அடைச்சி வச்சாங்க அப்படிங்கிற பேக் ஸ்டோரியெல்லாம் நமக்கு வந்து தெரியாதுங்க ஸோ கிராணி அப்படியே தான் நிற்கிது நீ அப்படியே இருக்கிறாணி நான் போயிட்டு வரேன் பாய் அவ்வளோதாங்க எஸ்கே பயில் என்னடா யாரை முடிச்சு தள்ளி விட்டாங்க யாராவது ஆனால் சிலிண்டர் நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து பயமுறுத்தி தாங்க இருந்துச்சு கரெக்டாக எஸ்கேப் பார்க்குற கேப்பில் இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுருச்சேங்க ஓகே என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன் நம்மளால் வந்து எந்த பக்கம் திரும்ப முடியல எதுவும் பண்ண முடியல என்ன பண்ணுறான் ஓ அந்த குரூப் ஃபோட்டோவில் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அடிக்காமல் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் சிலிண்ட்ரினால் போல் சரி என்ன பண்ண போகுது இந்த ஃபோட்டோ எடுத்தனால நல்ல வேலை ஸ்டிலண்டராக வந்து பதில் வந்து நம்மளை உயிரோடு வந்து அம்மாங்க அதாவது நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம் ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோடைய செட் பண்ணி வச்சுக்கே நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை கைஸ்